கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தளர்வில்லா ஊரடங்கை பல்வேறு ஊர்களில் பொதுமக்கள் மீறி வருகின்றனர். நச்சுயிரி பற்றி அச்சமில்லாமல் வெளியே சுற்றுபவர்களை தடுக்க காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கையில் எடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல் ஆய்வாளர் பெரியசாமி பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விவசாயி போல வேடமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெரியசாமி முகக்கவசம் அணியாதவர்களை கொரோனா என்ற நச்சுயிரி எவ்வாறு கவ்விக்கொள்கிறது என்பதை தத்ரூபமாக நடித்து காட்டினார். சமூக நலனில் அக்கறையுடன் காவல் ஆய்வாளர் பெரியசாமி நடத்திய விழிப்புணர்வு பொதுமக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. நிகழ்ச்சியின் முடிவில் கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ள அனைவரும் முகக்கவசம் அணிவோம் என்று காவல் ஆய்வாளர் பெரியசாமியுடன் இணைந்து பொதுமக்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அணிவோம் 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 முகக்கவசம் அணிவோம் முகக்கவசம் அணிவோம் நாகிய மக்களாகிய நாங்கள் கொரோனாவை எதிர்த்து போராடுவோம் என்றும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம் என்றும் சமூக இடைவெளி விட்டு கடைபிடிப்போம் என்றும் இந்திய குடிமக்களாகிய நாங்கள் இனிமேல் இந்தியாவில் ஒரு உயிர் கூட இறப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறுகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஊரடங்கு விதிகளை மீறி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களை சுற்றி வளைத்த போலீசார் கொரோனா பெருந்தொற்றின் விபரீதம் குறித்து அறிவுரை வழங்கினர். அப்போது இளைஞர்களிடம் பேசிய கீரனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளையராஜா 20 நாட்களுக்கு முன்னர் தமது மனைவி உயிரிழந்த நிலையில் மீண்டும் பணிக்கு வந்திருப்பதாக கூறினார். உறவுகளின் இழப்பு இத்தகையது என்பதை இளையராஜா கூறியது காண்போரை கண்கலங்க செய்தது. கிராமத்துல தான் பார்த்தீங்கன்னா எவனையா சொன்ன நாய் கடிக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாய் கடிச்சு வெறி ஏறி சாவாங்க. அவனை மட்டும்தான் பாடியை தொடாம குச்சால ஊட்டி விட்டு கொண்டு போவாங்க. என் பொண்டாட்டி இறந்து இன்னும் 19 நாள் ஆகுது. ஒரு உயிர் போனாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும். இந்த நோயோட கொடுமை என்னங்கிறது அப்பதான் தெரியும். சொல்றது புரியுதா? நான் இறந்த மாதிரி யாரும் இழக்க கூடாதுங்கிறதுனாலதான் ஒவ்வொரு இடமும் விரட்டி விரட்டி பிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நேற்று மட்டும் 90 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஆனால் பொதுமக்கள் எந்த அச்சமும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தை கூறி இருசக்கர வாகனங்களிலும் நடந்தும் வீதிகளில் சுற்றுகின்றனர். அத்தியாவசியமின்றி வெளியே சுற்றியவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக் கொண்டனர். தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு இங்கே தான் ஏறிட்டு இருக்கீங்க. எதுக்கு ரெண்டு பேர் இருக்கு பேங்க் பணம் கட்ட? பேங்க் பணம் கட்ட எதுக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க? ஒருத்தர் போய் பணம் கட்ட முடியாதாங்க. இல்லை நீங்களே தெரியும், நீங்களே கரெக்டாக நல்லா டீசெண்டாக இருக்கீங்க. ரெண்டு பேர் எதுக்கு பேங்க் பணம் கட்ட? ஒருத்தர் பணம் கட்டலாமா கட்ட முடியாதா? ஒன்றுமே சொல்ல முடியும். விருதுநகர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பெருந்தொற்று குறித்து அச்சமின்றி பொதுமக்கள் வெளியே சுற்றி வருகின்றனர். காரியாப்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவசியமின்றி வெளியே சுற்றிய 200 மேற்பட்டோரை பிடித்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வைத்தனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே சுற்றியவர்களை மடக்கி பிடித்த போலீசார் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் எச்சரித்து அனுப்பினர். முழு ஊரடங்கில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நரிக்குறவை இன மக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் போலீசார் நிவாரண உதவிகளை வழங்கினர். மேலும் பொதுமக்கள் நோய் தொற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளையும் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டது. இதனிடையே கொரோனா பரவலை குறைக்க தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குமரியைச் சேர்ந்த வில்லிசை கலைஞர் தங்கமணி என்பவர் தமது குழுவினருடன் சேர்ந்து வில்லுப்பாட்டு மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கடிவிடுவோம் சோத்து போட்டு அடிக்கடி கை கழுவுவோம்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஊரடங்கு விதிகளையும் மீறி பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே சுற்றி வருகின்றனர். ஊரடங்கை மீறுபவர்களை பிடித்து கொரோனா பரிசோதனை நடத்திய பின்னரும் மருத்துவமனைக்கு செல்கிறோம், விவசாய பணிகளுக்கு செல்கிறோம் என்று ஏதாவது காரணங்களை கோரி பொதுமக்கள் வெளியே சுற்றுவது அதிகரித்துள்ளது. இதையடுத்து போடியைச் சேர்ந்த ஓவியக் கலைஞர்கள் ஒன்றிணைந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை வரையும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.